கிறிஸ்து அன்பிற்கு அன்பிற்கினியவர்களே ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி காண்கின்றேன் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு உங்களது சார்பிலே ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடுகின்ற ஒரு நல்ல அற்புதமான காரியம் அமைதி விழைய வேண்டும் இந்த அமைதிக்காக நமக்கு பொருள் ஆள் காட்டப்பட்டிருக்கின்ற நபர் விவிலியத்திலே திருமுழுக்கு யோவான் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை பாருக்கினுடைய நூலிலே நாம் வாசிக்க பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து என்ன என்று சொன்னால் உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் இதே போலத்தான் பௌலடிகளார் பிரிப்பேருக்கு எழுதிய திருமடலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இந்த நாளில்தான் லூக்கா நற்செய்தியிலே அந்த முழக்கத்தை திருமுழுக்கு யோவானினுடைய முழக்கத்தை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அதாவது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும் கோணலானவை நேராக்கப்படட்டும் கரடுமுடனாவை சமதளமாக்கப்படட்டும் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினி அவர்களே திருமுழுக்கு யோவானினுடைய அதாவது இயேசுவினுடைய காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்த கடைசி இறைவாக்கினராக தோன்றிய அந்த திருமுழுக்கு யோவானினுடைய அடிப்படை செய்தியே அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் எவ்வாறு அமைதி நிலவப்பட முடியும் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது அங்கு ஒரு நல்ல அற்புதமான அமைதிச் சூழல் ஏற்படும் என்பதுதான் உண்மை அந்த அமைதியை ஏற்படுத்தவே மீட்பர் மெஸ்ஸியா இந்த மண்ணுலகிலே வந்தார் எனவேதான் பணக்காரர்கள் ஏழைகள் என்கின்ற அந்த பாகுபாடு வித்தியாசங்கள் வேறுபாடுகள் எல்லாமே களையப்பெற வேண்டும் என்பதிலே அவர் அக்கறை கொண்டு நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகின்றேன் என்று மிக அழகாக யோவானினுடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் ஏனென்றால் மெசியாவுக்கும் அவர் அழைக்க அழைக்கப்பட்ட அந்த திருதூதர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதிலே அவர் அக்கறை கொண்டு எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்கின்ற அந்த நல்ல அற்புதமான ஆழமான கருத்தை முன்னிறுத்தியே அவருடைய பணி வாழ்வு இருந்தது என்பதனை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் பல பல விதங்களிலே திரு அவையிலும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது சமூகத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது நாட்டிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பல காரியங்களை முன்னிறுத்தி பல காரணங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு இந்த வேறுபாடுகள் வித்தியாசங்கள் புற்றுநோயாக நம்மை சிதைத்து கொண்டிருக்கின்றதே ஒழிய நம்மை ஒருங்கிணைக்கவில்லை என்பதுதான் உண்மை ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே என்று பல பலவிதங்களிலே பேசினாலும் கூட பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் மதத்தினுடைய அடிப்படையிலே மொழியினுடைய அடிப்படையிலே இனத்தினுடைய அடிப்படையிலே பணத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு ஏழைகள் ஏழைகளாகவே இன்னும் அதிகமாக அதிகமாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கார்ப்பரேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில பண முதலைகளினுடைய ஆதிக்கத்தினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு பலவிதமான வித்தியாசங்களை மனிதர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி அதாவது டிவைட் அண்ட் ரூல் என்று ஆங்கில காரன் செய்தது போலவே இன்றைக்கு நம்முடைய நாட்டு காரணம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதனை நாம் ஏனோ அறியாமல் இருப்போமேயானால் நாம் உண்மையிலேயே அறிவினர்கள்தான் இதைதான் இந்த நாள் நாம் உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் சமநிலை ஏற்பட வேண்டும் அந்த சமநிலையில்தான் கிறிஸ்து ஜீவிக்கின்றார் சமநிலை எந்த மனங்களிலே இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்து வாழ்கின்றார் என்கின்ற ஒரு நல்ல ஆழமான கருத்தைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது உண்மையிலேயே பெருவிழா மிகுந்த மகிழ்ச்சி தருகின்ற ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே அத்தகைய ஒரு நல்ல அமைதி பிறக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பெற வேண்டும் எல்லாரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த மனோபாவத்தோடு நான் அமைதியை தேடுகின்றவனாக அமைதியை விதைக்கின்றவனாக அமைதியை விரும்புகின்றவனாக நான் வாழ்ந்தால் மாத்திரமே வரும் பெருவிழா உண்மையிலேயே அர்த்தம் நிறைந்த நல்ல திருவிழாவாக இருக்க முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிமையாய் ஆக்குவோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாய் தங்கியிருந்து செயலாற்றட்டும் ஆமன்